குட் மார்னிங், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுடு தண்ணியே குடிக்கிறேன். இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே ஸ்டார்ட் ஆனோன்னு ஃபஸ்ட்டு எப்போவும் போல் சுடு தண்ணி. இதுலேருந்தே நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம். தண்ணியாக இப்போ ஜாரி போச்சு. நிஜமாகவே இந்த சுடு தண்ணி குடிக்கிறதுக்கே பெரிய போராட்டமாக இருக்குது. இந்த பிரகதி குட்டி விட மாட்டேங்கிறாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. குடிச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நம்ம காஃபி குடிச்சிடலாங்க. காஃபி குடிக்கும்போது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி குடிக்கிறேன். நான் காஃபி குடிக்கிற நேரம் நிலமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பிரகதி வந்து அவளுக்கு சாப்பிட கொடுத்து ஓரியாட்டம் பண்ணி தூங்க வச்சுட்டு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் காஃபியே குடிக்கிறேன். என் நிலமை தான் ரொம்ப பாவமாக இருக்குது. கப்பை தான் போட்டு உடச்சிட்டேனே மேலே கொட்டிக்கிட்டு, அதனால் இப்போ கொஞ்சம் நாளைக்கு டம்ளர் தான். கப்பை ஆர்டர் போட்டிருக்கேன். கப்பை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கப்பில் காஃபி குடிக்கலாம். வேறு லெவலில் எனக்கு வெயிட் லாஸ் ஆகிட்டு இருக்குங்க. இனி ஒரு 3 நாள் இருக்குது நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து முடிகிறதுக்கு. அப்போ தெரியும் எவ்வளோ வெயிட்டு நான் சொல்ல போகிறேன். எல்லாரும் ஆச்சரியப்பட போகிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நான் என்ன சாப்பிட்ருக்கேங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். இடையில நான் என்னென்னலாம் சாப்பிட்டு மிஸ்டேக் பண்ணேன்றதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக, அதாவது சாப்பிட்ற சாப்பாடை கரெக்டாக அளவாக நீட்டாக அந்த மாதிரி. எனக்கும் நிறைய அட்டெம்ட் ஆச்சுங்க. நான் நிறைய ஸ்வீட்லாம் பண்ணப்போ எனக்கு சாப்பிடணும்னு பயங்கரமாக தோணுச்சு. தோணும்போதெல்லாம் 1 பீஸ் 2 பீஸ் சாப்பிட்டுப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நல்லா வந்து சரியான ஸ்வீட் பைத்தியம். எனக்கு ஸ்வீட்னா அவ்வளோ பிடிக்கும். நீங்கள் 1 கிலோ பால்கோ வாங்கிட்டு வந்து கொடுத்தாலும் உட்காந்து அப்படியே மணிக்கணக்காக சாப்பிட்றேன். அந்த மாதிரி ஒரு ஆள் நான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி பிஸ்கெட்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸ்நாக்ஸ்னாவே ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவேன். அதிகமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாள் நான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போலாம் ஸ்நாக்ஸுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டேனா, ஒரு சாக்லேட் சாப்பிட்டேன்னா கூட மனசு பக்கு பக்கு நடிச்சுக்குது. ஐயோ நம்ம சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு. இப்போ நான் இதெல்லாமே வந்து நான் கண்ட்ரோல் பண்ணும்போதே எனக்கு நல்ல ஒரு வெயிட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் வேறு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள் வேறு லெவலில் வெயிட் கம்மியாகும். ஃபஸ்ட்டு நம்ம இதை முடிச்சிடலாம். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இனியும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாள் முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெயிட் கம்மியாக இருக்குது. சான்ஸே இல்லை. நார்மலாக நீங்களாம் ட்ரை பண்ணலாம். கரெக்டாக சூப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி அழகாக வெயிட் கம்மி பண்ணலாம். எனக்கு நல்ல இன்ச் லாஸும் இருக்குது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 2 இன்ச் கம்மியாயிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை விடவே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதையும் நான் எப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம காஃபி குடிச்சிடலாம். காஃபி சுத்தமாக ஆகி குடிச்சுங்க. ஏற்கனவே காஃபி குடிச்சு முடிச்சுட்டு போய் மதியத்துக்கு பொரியல் பண்ணணும். அவரைக்காய் பொரியல் தான் இன்றைக்கி பண்ணணும். அவரைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாப்பாடு அவ்வளோதான். சரி ஓகே. இப்போது காலையில் டிஃபன் சாப்பிட்டதே எடுக்கவே முடியலைங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மதிய லஞ்சு சுடு தண்ணி தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா பிரகதி குட்டியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடில. சுடு தண்ணி அப்புறம் பாபா கோயிலுக்கு போயிட்டு பண்ணாரி மாரியம்மன் கோயில் இங்கே ஆவரம்பாளையம், அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. புதினா சாதமாக மல்லி சாதமானு தெரியல, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கோயில் பிரசாதம்னாவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். தங்கந்தா மாமா ரொம்ப சூப்பராக இருக்குது பிரசாதம். மதியத்துக்கு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குக்கரில் வச்சுட்டேன். அதை எடுத்து நம்ம தாளிச்சு மட்டும் விட்டுட்டோம்னா போதும். தண்ணி லைட்டாக தெளிச்சுதானே, தண்ணி ஊற்றி அந்த தண்ணி வடிச்சு கீழெலாம் ஊற்ற மாட்டேன். லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் அது வேகிற அளவுக்கு மட்டும் அது தண்ணியில் உப்பு கலக்கி அதில் ஊதில் ஊற்றிட்டு வேக வச்சுருவேன். திருப்பி எடுத்து தாளிச்சுக்குவேன். பொரியல் சூப்பராக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் மாமா சாமி மாமா யார் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தியும்
அவரைக்காய் பொரியல் தான் வச்சுக்கிட்டேன், ஒரே ஒரு சப்பாத்தி அவரைக்காய் பொரியல், இவ்வளோதான் என்னோட மதியம் லஞ்சு.